அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக. உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் மீண்டும் உங்கள் மத்தியில் உங்கள் நண்பன் முகமது அலியார். தற்போது தாயகத்தில் பொள்ளாச்சியில் நடக்கிற காட்டு முடித்தனமான கொடூரமான விஷயம், கிட்டத்தட்ட 273 என்னுடைய உடன்பிறகா சகோதரிகள் பாலியல் வன்மீக கொடுமையினால தற்போது பாதிக்கப்பட்டு ஒரு சில பேர் மடிஞ்சும் பல சில பேர் தன்னுடைய கொடுமையை நினைச்சும் வேதனையாகவும் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட என்னுடைய சகோதரிக்கு யார் என்ன பதில் சொல்லுவா? இதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில காவல்துறை அதிகாரியும் வன்மையாக கண்டுச்சு. அவங்களுக்கு அரபி நாட்டில் கொடுக்க மிகப்பெரிய கொடூரமான தண்டனை தலைவெட்டியும் மற்றும் மர்ம உறுப்புகளை கட் பண்ணியும் எடுக்கணும். இனி தப்பு செய்கிறேன்னு நினைக்கிறவன் எவனா இருந்தாலும் இதே மாதிரி கொடூரமான தண்டனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சணும். ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நாட்டில் வந்து நம்மளும் பிறந்துட்டு நினச்சி வெக்கமாக இருக்கு. 273 சகோதரர்கள் நம்மளும் பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுக்கிறவங்க தான். நாளைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இதே மாதிரி ஒரு அவர நிலைகள் வராதுன்னு என்ன நிச்சயம்? நம்முடைய சகோதரிகளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? தற்போது மூலமாக இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், இது நம்ம வீட்டில் நடந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு நம்ம ஊரில் நமக்கு வீட்டில் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் பக்கத்து ஊரில் நடக்கிற இதே மாதிரி கொடுமையும் வன்மையை கண்டிக்கணும், தட்டி கேட்கணும். நீ தமிழனாக பிறந்துக்கிறான், உனக்கு அந்த உரிமை உண்டு. இப்படிப்பட்ட கல்வர்கள் எவராக இருந்தாலும் சரி, அவங்கள வன்மையை கண்டிக்கணும். கிட்டத்தட்ட 273 சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எடுத்து இணையதளங்களை தற்போது வந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி கொடுமையான விஷயங்களை எல்லாம் கண்டிச்சு குவைத் நாட்டில் வரக்கூடிய 15/3/2019 வெள்ளிக்கிழமை பாலிவுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்புறம் சரியாக 3 மணியிலிருந்து 4 மணி வரை குவைத் நாட்டில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து, இதில் எந்த ஒரு கட்சி மதம் மொழி ஈனம் இப்படி வேறுபட்டு அனைத்து உறவுகளும் ஒன்றாக இணைந்து குவைத் நாட்டில் மாபெரும் கண்டனம் இன்ஷா அல்லாஹ் பாலிவுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்புறம் வெள்ளிக்கிழமை சரியாக 3 மணியிலிருந்து 4 மணி வரை அனைவரும் கலந்து கொள்ளுங்க. தமிழனாக இருங்க, ஒன்றாக இணைவோம், நம்முடைய பலத்தை காட்டுவோம். அரசியல்வாதிகளும் ஒரு சில கல்வர்களையும் ஒரு சில காவல்துறை அதிகாரியும் வன்மையாக கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ள எதிர்பார்ப்படும், நானும் வருகிறேன், நீங்களும் வாங்க. இதுக்கு ரெண்டில் ஒன்று பார்த்தாகணும், நமது சகோதரிக்கு ஏற்பட்ட கொடுமைகள் தட்டி கேட்கணும். ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த ரோசம் மானம் கண்டிப்பாக இருக்கும். குவைத் நாட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் சரியாக 3 மணியிலிருந்து 4 மணி வரை உங்களை எதிர்பார்த்த வண்ணமாக நாங்கள் இருக்கிறோம். வாருங்க, மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை உங்கள் மத்தியில் செய்வோம். நன்றி, வணக்கம்.